இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராக பெருமான். இந்த வராக பெருமானுடைய ஜெயந்தியான இன்றைய நிறுவனத்தில் இந்த வராக பெருமான் பார்த்துட்டிங்கன்னா, பூலோகத்தை தன்னுடைய இரண்டு கொம்பின் மூலமாக அந்த பூமியை வந்து மேலே வச்சுருப்பார். நித்திய கல்யாண பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். அந்த கோயிலில் நீங்கள் போய் நிறையா பேர் இந்த மாலை மாற்றி வழிபடக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, கல்யாணத்துக்காக வேண்டுறவங்களுக்கு அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு ரொம்ப வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வராக பெருமான் நினச்ச விஷயத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். வராக மூர்த்திக்கு டெய்லி ரெண்டு தீபங்கள் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு இன்றைக்கி ஏற்றின பானகம் நிவேத்தியம் பண்ணோம். அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பழங்கள், பழத்தில் மாதுளை பழம் போன அஞ்சு வர்க்கமான பழங்களை வைத்து எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் தேன் விட்டு சுவாமிக்கு வந்து அனந்தாய நமக, சுபேக்ஷனாய நமக, வராகமூர்த்தையே நமக, அனந்தாய நமக, சுபேக்ஷனாய நமக, வராகமூர்த்தையே நமக, வாழ்வின் ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும். எப்படி இந்த பூமியை காக்கக்கூடிய பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து நல்லதை தருவார். வராக வராகி வழிபாட்டுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. வராக பெருமானை வழிபடுறவா, வராகியை வழிபடுறவங்களுக்கு இதை கேட்கும் பொழுது தெரியும், ஆஹா உண்மை சார், நான் என் வீட்டில் இப்படி தான் வழிபட்டுருக்கேன், மிகப்பெரிய பலன்கள் எனக்குள்ளே இருந்துட்டுருக்கேன், எங்கள் பெரிய மாற்றங்கள் இருக்குது, எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு இன்றைக்கி சாயந்தரம் இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக பெரும் மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஒற்றுமை கல்யாண விஷயத்திற்கு, வாழ்வில் துன்பம் போய் நன்மையை தரக்கூடிய அற்புத வராகர் வழிபாட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலில் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லி, வரக்கூடிய 30ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்குண்டான யாத்திரை, முருகப்பெருமானுக்கு திருசதி 300 நாமங்களை கொண்ட யாகம், சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தத்புருஷ முகம், ஈசான்ய முகம், அதோ முகம்னு சொல்லக்கூடியது வரத்தை தரக்கூடிய முகம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகன்னு சொல்லுவாள் முருகப்பெருமானுக்கு. அந்த கோயிலில் மட்டும் நம்ம இறங்கி போயிட்டு திருப்பி ஏறி வருவோம். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் அந்த பெருமானுடைய விபூதி இலப்பிரசாதம் கொடுப்பான், அந்த பன்னீர் இலப்பிரசாதம்னு. அதில் வந்து 12 விதமான அந்த கோடுகள் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆதிசங்கர பகவத் பாதால் தன்கிட்ட இருக்கக்கூடிய தீராத நோய் தீர்க்க இப்படி பிரசன்னம் பார்த்துருக்கா திருச்செந்தூர் சுப்பிரமணிய. கடல், மலை, பூமி மூணும் சேர்ந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் போனோம், அது திருச்செந்தூர் கோயிலாக இருக்கணும். உள்ளே போகிறார் ஒரு முருகப்பெருமான், இப்படி ஓடுறார் பாடுறார், மயூராதிரூடம் மகாபாக்ய கூடம், இப்படி சண்முக புஜங்கத்தை பாடுறார், சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுறார் அந்த இடத்துல. ஏன்னா உள்ளே இருக்கிறது சண்முகர், செந்திலாண்டவர், ஜெயந்திநாதர். அப்படி முருகப்பெருமானே 33 நாமங்களை கொண்டே பாடக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு 3 செகண்டில் அவருடைய நோய் தீர்ந்துடுறது. எப்படி தீருது, எப்படி இது, இந்த ப்ராசஸிங் எப்படி ஏற்படுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, பக்தி. அந்த பக்தி, அந்த விபூதி எடுத்து அதை இப்படி வாயில் போட்ட உடனே தன்னுடைய நோய் தீர்றதுன்னா எவ்வளோ பெரிய பக்தியாக இருந்திருப்பார், எவ்வளோவுக்கு எவ்வளோ அவர் வந்து மனதை கொண்டு போய் அந்த முருகப்பெருமான் மேலே வச்சுருப்பார். அதற்குண்டான யாத்திரை தான் இந்த சுப்பிரமணியருக்குண்டான 30ஆம் தேதி அமாவாசை, அதுவும் ரொம்ப விசேஷகரமான யாத்திரை. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும்போது நம்ம சத்துருக்களை வெல்ல முடியும், தடங்களை போக்கும், வாழ்க்கையில் சுபீக்ஷம், மாற்றம், 7ரை சனி விரயசனி. ஏன்னா சனிக்கிழமை நாளில் இருக்கங்காட்டி நம்மளுடைய சனி பாதகங்களை நீக்கி கொடுக்கக்கூடிய பெருமான். அன்றைய தினத்தில் அருகில் இருக்கிறவங்க, என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க டீட்டெயில் உங்களுக்கு தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா வெச்சு வேல் முருகனுக்கு கரகரோகரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரங்கள்.